பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பும் இல்லாம பார்க்க பீப்பிள் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. துணிவு படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தோட டைரக்டரான ஹெச் வினோத் அவர்கள் வந்து இப்போ சபரிமலைக்கு கிளம்பி போயிருக்காரு. இவர் ஐயப்பன் சாமிக்கு வந்து மாலை போட்டிருந்தாரு. இப்போ துணிவு படத்தோட வெற்றியை தொடர்ந்து சபரிமலைக்கு வந்து யாத்திரை போயிருக்காரு. தென் டைரக்டர் விக்னேஷ் சிவனும் ஆக்டர் ஜெயராமும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சபரிமலைக்கு போயிருக்காங்க. தென் இன்னொருத்தரும் வந்து சபரிமலைக்கு போயிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரைட்டர் அண்ட் டைரக்டரான ரத்னகுமார். இவர் போனது மட்டும் இல்லாம ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் போட்டிருக்காருனா, இன்னும் கரெக்டா 10 நாள்ல வந்து ஆன்லைன் வரேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு தலைவா, உங்களுக்கு புரியலனா என்ன நானே சொல்றேன். நம்மளோட லோகி அவர்கள் வந்து இன்னும் 10 நாள்ல தளபதி 67 படத்தோட அப்டேட் வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாரு. அது சம்பந்தமா தான் இவரும் சொல்றாரு அப்படிங்கறது வந்து தெளிவா தெரியுது. சோ வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு பலத்த அப்டேட் காத்துட்டு இருக்கு தளபதி ஃபேன்ஸ். தென் நம்மளோட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் துணிவு படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல அதிகமா வந்து கலெக்ட் ஆகிருந்துச்சு. ஆனா செகண்ட் டே பொறுத்த வரைக்கும் துணிவு படத்தை விட வாரிசு படம் தான் வந்து அதிகமா கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட தளபதி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்க முடியாது. அந்த எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது. என்னோட படம். ஸோ யார் ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ நீங்கள் சைடு வில்லன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் மெயின் வில்லன்னா இப்போ வந்துட்டேன்.